வணக்கம் நாமள எப்படி இருக்க? நான் விநாயக சதுர்த்தி வச்சு எப்படி கலவரம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க போலயே. ஐஏஎம்ல படித்தேன், ஐபிஎஸ் படித்தேன் அப்படின்னு பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு கடைசியில் வந்து ஒரு அக்யூஸ்ட் மாதிரி இப்படி அரசியல் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா நாமள? அதுல நீ சொல்ற இந்த மாதிரி அப்படி வந்து விநாயக சதுர்த்தி ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லைன்னா ஆட்சியை கலைச்சிருவேன் அப்படின்ற ரேஞ்சில் மிரட்டல்லாம் கொடுக்குறிய. தம்பி, உன்னோட மிரட்டலுக்கு நீ அடக்குனா அடங்குறதுக்கு இங்க இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியும் புதுச்சேரி ரங்கசாமியும் கிடையாது தம்பி. இது ஈவே ராமசாமி புள்ள, சரியா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், சரியா? டெல்லி மிரட்டல் எல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தவரு, அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு தான் அவர் அரசியலுக்கே வந்தவர், சரியா தம்பி? அதனால இந்த வாய்ஸ் அவடலாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்க. நம்மள அப்புறம் நீ இந்த ஐபிஎஸ் படிக்கிற காலத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல உனக்கு, அதாவது ஒரு மாநில அரசு வந்து ஒன்றிய அரசு தன்னிச்சையா அரசியலமைப்பு சட்டத்தோட 356 பிரிவை வச்சு கலைக்க முடியாது. அது வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல வந்து கிளியரா சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறது உனக்கு தெரியும்ல. நம்மள இதெல்லாம் தெரிஞ்சுட்டு எதுக்கு இந்த வெத்து உருட்டு உருட்டிட்டு இருக்கிற? அப்புறம் அதையும் மீறி இன்னைக்கு வந்து ஹோம் மினிஸ்ட்ரிய யாரு, உங்க தலைவர் அமித்ஷா இருக்காரு, அந்த ஹோம் மினிஸ்ட்ரிய இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஊர்வலம் அதெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு தம்பி. அதனால வந்து பார்த்தோன்னா அந்த ஆர்டர் எல்லாம் ஒழுங்கா பார்த்து படிச்சு வாசிச்சு அப்படி அரசியல் பண்ண நம்மள, சரியா? அப்புறம் இன்னைக்கு நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்தோன்னா 25 ரூபா ஏத்திட்டாங்க. அதாவது நரேந்திர மோடி பிரதமரா வர்றப்ப 400 ரூபா வித்த சிலிண்டரு இன்னைக்கு 900 ரூபா வந்திருக்கேன் நம்மள. இது எவ்வளவு கஷ்டம், அது இந்த கொரோனா காலத்துல வேலை இல்லாம வாழ்வாதாரம் இழந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. மோடி பிரதமரா வந்தப்ப 70 ரூபா வித்த பெட்ரோல் இன்னைக்கு 103 ரூபா. அதையும் பார்த்தோன்னா எங்க தலைவர் வந்துதான் வந்து குறைச்சாரு. டீசல் விலை 57 இன்னைக்கு வந்து 87-90 ரூபான்னு போய்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல இதெல்லாத்தையும் மீறி நீங்க வந்து டோல்கேட்டுக்கு பூரா இனிமே வந்து கட்டணத்தை வந்து கூட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சு சாப்பிட்டு நிம்மதியா வேலைக்கு போறதோ இல்ல வெளியூர் போறதோ அப்படின்னு எதுவுமே யோசிக்க முடியாத அளவுக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க. இது போதாக்குறைக்கு இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தேன்னா நான் குத்தாய்க்கு விடுறேன் அப்படின்னு இருக்கேன். நீங்க எல்லாம் அரசாங்கம் நடத்துறீங்க இல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பிரச்சனை சம்பந்தமாலாம் நீ எல்லாம் ஏதாவது பேசிருக்கியா? நாமள நான் உன்னைய கேக்குறேன், நீ ஐபிஎஸ் ராஜினாமா பண்ணதுல இருந்து இங்க நான் ஆடு மேய்க்க வந்தேன் அப்படின்னு சொன்ன பாரு, அந்த நாள்ல இருந்து உருப்படியா தமிழ்நாட்டுல நீ அரசியல் பத்தி ஏதாவது பேசிருக்கியா அப்படின்னு யோசிச்சுப்பாரு. அண்ணாமல உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. அதாவது தமிழ்நாட்டுல விநாயகர் சதுர்த்திய எல்லாருமே சிறப்பா கொண்டாடுவாங்க. அதாவது சுண்டல் வச்சு, கொழுக்கட்டை செஞ்சு, கொய்யாப்பழம் வச்சு, வாழைத்தண்டு வச்சு அப்படி வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன்னா விநாயகர் எடுத்து 1 ரூபா வச்சு அவரை போய் தண்ணியில போய் கரைச்சிட்டு அடுத்த வேலை என்னமோ அதை போய் பார்க்க போயிடுவான், சரியா? இங்க வந்து கலவரம் பண்றதுக்கெல்லாம் உன் கூட வர்ற அளவுக்கு எவனுமே முட்டாப்பே கிடையாது. அதாவது உத்தரப்பிரதேசத்துலதான் இந்த மாதிரி இங்க ஒரு சிவப்பு கலர்ல ஒரு துணியை கட்டிட்டு போற வர்ற அப்பாவி மக்களை பார்த்து பார்த்தேன்னா அவனை அடிச்சு பிரச்சனை பண்ணி கலவரம் பண்ணுவான். அதனால நீ இந்த மாதிரி கலவரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அரசியல் பண்ண நினைச்சனா நீ அங்க போ, வட இந்தியா போ தம்பி. அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்க இங்க வந்து பேசாத. இதுல இந்த இதுல வந்து நீ இன்னொன்னு வேற சொல்ற, அதாவது பிஜேபி வந்து ஏ பார்ட்டி வித் அ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி, போன வாரம் தான் பார்த்தமே உங்க பார்ட்டி எவ்வளவு டிஃபரன்ஸ்ங்கிறது, தமிழ்நாடே கைகூட்டி சிரிச்சுச்சு, சரியா நாமள? அதனால இந்த மாதிரி சில்ற வேலை எல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமா அரசியல் பண்ணு. விநாயகர் எல்லாம் வச்சு அரசியல் பண்ணு நினைக்காத. அப்படி நினைச்சேன்னா உனக்கு ரெண்டு பேரும் தான் தமிழ்நாட்டுல வந்து ஆதரவு கொடுப்பாங்க. யாரு தெரியுமா? ஒன்னு எச் ராஜா, இன்னொன்னு அர்ஜுன் சம்பத். ஆனா என்னன்னா அவங்க ரெண்டு பேர் கூப்பிட்டாலுமே தமிழ்நாட்டுல 10 பேர் கூட வரமாட்டாங்க. அதனால இப்படி வந்து தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டு ஆக்கப்பூர்வ அரசியல் பண்றதுக்கு முயற்சி செய்ய நாமள, சரியா? பை.